வீரவசனம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பல்டி அடித்தார். பெயரை சொன்னதும் ஓட்டம். தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிரடி திருப்பங்கள் அரங்கேறி வருகின்றன. அண்ணாமலைக்கு இனிதான் நீதிமன்றத்தில் கச்சேரி இருக்கு என வீரவசனம் பேசிய திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி. 500 கோடி ரூபாய் கேட்டு அண்ணாமலைக்கு நோட்டீஸ் அனுப்பிய நிலையில் பதிலுக்கு அண்ணாமலை அனுப்பிய நோட்டீஸை பார்த்து இதுவரை வாய் திறக்காமல் அமைதியாக இருக்கிறார். இந்த நிலையில் அதே வரிசையில் இணைந்திருக்கிறார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ். தனியார் ஊடக செய்தியாளர் ஒருவர் அமைச்சர் அன்பில் மகேஷிடம், சார், அண்ணாமலை சொத்துப்பட்டியல் வெளியிட்ட விவகாரம் குறித்து மேல் நடவடிக்கை எடுக்க போகிறீர்களா என கேட்க, எங்கள் முதல்வர் எங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்த சொல்லியிருக்கிறார். தேவையற்ற சச்சரவுகளில் கவனம் செலுத்த வேண்டாம் என கூறியிருக்கிறார். எனவே நாங்கள் இதுபோன்ற விவகாரங்களில் கருத்து சொல்ல விரும்பவில்லை என தெரிவித்தார் அன்பில். இதே அன்பில்தான் 3 தினங்கள் முன்பு பொதுக்கூட்டம் ஒன்றில் அண்ணாமலை சொத்துப்பட்டியல் வெளியிட்ட விவகாரம் குறித்து விமர்சனம் செய்ததுடன் அரசு நடவடிக்கை இருக்கு என தெரிவித்திருந்தார். தற்போது 3 நாளில் முதல்வர் சொல்லிவிட்டார் என வாய் திறக்காமல் சென்றிருப்பது மிகப்பெரிய பின்விளைவுகளை உண்டாக்கியிருப்பதாக தெரிகிறது. முதலில் அண்ணாமலையை ஒரு வழி செய்யாமல் விடமாட்டேன் என கூறிய பலர் இப்போது வாய் திறக்காமல் சொத்துப்பட்டியல் என்ற பெயரை எடுத்தவுடனே ஓட்டம் எடுக்க தொடங்கியிருக்கிறார்கள். அமைச்சர் நேரு, கனிமொழி வரிசையில் அன்பில் மகேஷும் மலுப்பலாக பதில் கூறியிருப்பது பொதுமக்கள் மத்தியிலும் கேள்வியை எழுப்பியிருக்கிறது. என்னடா நீதிமன்றம் நீதிமன்றமாக அண்ணாமலையை அலைய விட போறோம் என சொன்னவர்கள் இன்று முதல்வர் எங்களை எங்கள் துறையில் கவனம் செலுத்த சொல்லியிருக்கிறார் என பல்டியடித்திருப்பது மிகப்பெரிய விவாதத்தையே உண்டாக்கியிருக்கிறது. எல்லாவற்றையும் தாண்டி நிதியமைச்சரின் ஆடியோ போன்று இன்னும் பல ஆடியோக்கள் வெளிவரலாம் என்பதால் சொத்துப்பட்டியல் விவகாரத்தில் அடக்கி வாசிக்க தலைமை உத்தரவு போட்டிருக்கிறதா? அதனால்தான் சொத்துப்பட்டியல் வெளியான அன்றே எதிர்ப்பை பதிவு செய்த அமைச்சர் செந்தில்பாலாஜி அடுத்து இதுகுறித்து மிகப்பெரிய அளவில் விவாதம் கூட செய்யவில்லை என கூறுகின்றனர் விவரம் தெரிந்தவர்கள். ஜூன் மாதத்திற்குள் மிகப்பெரிய அதிர்வலைகளை உண்டாக்கும் வகையில் அடுத்த டிஎம்கே ஃபைல்ஸ் விவரங்கள் வெளிவரும் என்கின்றன நமக்கு தெரிந்த கமலாலய வட்டாரங்கள். எது எப்படியோ சாதாரண மனிதர்கள் தொடங்கி அமைச்சர்கள் வரை திமுக ஃபைல்ஸ் விவகாரம் மிகப்பெரிய அதிர்வலைகளை உண்டாக்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. அந்த மாதிரி அவன் சொல்லியிருக்கான். அன்பில் மகேஷுடைய சொத்தோட மதிப்பு 1023 கோடி அப்படின்னு அறிவிப்பு. இன்றைக்கு நோட்டீஸ் விட்டுருக்காங்க அவங்களுக்கு தலைமை கழகத்திலேருந்து. ஒழுங்கு மரியாதை நீங்கள் நிரூபிக்கலன்னா நீ 500 கோடியோ நீ அபராதம் கட்டணும்னு நீங்கள் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. அந்த கவர் என்ன சொல்லணும்னா 1023 கோடி இருக்குங்கிற 1023 கோடி நீ எனக்கு விட்டு கொடுத்துரு. ஒட்டு மொத்தமாக 38,000 அரசு பள்ளிகள் இருக்குது. ஒவ்வொரு பள்ளிக்கும் 2,00,000 ரூபாய்க்கு புத்தகத்தை நான் வாங்கி கொடுத்துருவேன். அந்த காசு வாசிப்பு இயக்கம் நல்ல அறிவு சார்ந்த புத்தகம், எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிந்து கொள்ள வேண்டிய புத்தகத்தை நான் வாங்கி தரேன். அந்த பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய பெற்றவங்களெல்லாம் படித்து பார்த்துட்டு அப்படியே துபாக்கி ஒரு இப்படியான கதை விட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் அந்த அளவு பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஏதோ இந்த வாய்க்கு வந்ததெல்லாம் நான் வந்து எடுத்து சொல்ல வேண்டும், மக்களை திசை திருப்ப வேண்டும். என்னடா எப்போ பார்த்தாலும் திராவிட மாடல் ஆச்சு, திராவிட மாடல் ஆச்சு, எல்லாத்தையும் ஒன்று நினைச்சிட்டு இருக்காங்க இந்த கலைஞருடைய மகன். எப்படி அது இன்றைக்கு